மா என்னம்மா செஞ்சிட்டு இருக்கா? இன்னைக்கு சூப்பரான காம்படிஷன் ஒன்று வெளியில தெருவுல நடக்குதுமா, சீக்கிரமா வாமா. அந்த காம்படிஷன்ல பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் சேர்ந்து தான் பண்ணணுமா. என்ன ஐசா, டியூஷனுக்கு போயிட்டு வந்தது வராம எங்கேயோ காம்படிஷன் வைக்கிறாங்க வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது பார்த்துக்க, நான் வந்து அப்புறம் காம்படிஷனை தோத்து போயிட்டேனா நீ என்னை பிடிச்சி கத்துவா. மா நீ தான் நல்லா பெயிண்டிங் பண்ணிவியல்லம்மா, நீ கூட சொன்னியே நாங்களாம் அந்த காலத்துலேயும் சூப்பர் பெயிண்டிங் பண்ணுவோம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ வாமா, பானையை வச்சு பொங்கலுக்கு சூப்பராக பெயிண்டிங் பண்ணி கொடுக்கணுமா. நான் சொல்ல சொல்ல நீ பண்ணணுமா, பேரண்ட்ஸ் தான் பண்ணணுமா, ஆனால் பிள்ளைங்களும் வந்துட்டு சொல்லணுமா. அந்த மாதிரி தான் இந்த காம்படிஷன் இந்த தடவை வைக்கிறாங்க. ப்ரைஸ்லாம் வச்சுருக்காங்கம்மா, நிறைய கிஃப்ட்லாம் இருக்கா அதில் கலந்துக்கிறவளுக்கு. சீக்கிரமா வாமா. சரி என்னமோ சொல்கிறா, ஆசையாக கூப்பிடுறா, பொங்கல் பொங்கலுக்கு தான் வைப்பாங்க இந்த மாதிரிலாம். சரி வர்றேன் வா போவோம். மா அப்படியே போய் அஞ்சலி சாரதி அம்மாவையும் அப்படியே அஞ்சலி சாரதியும் கூட்டிகிட்டு போயிடுவோம். சரி சரி சீக்கிரம் வா. சரி வாடி, வந்த வரத்தில் கற்று கத்துன்னு கத்தி எங்கேயோ காம்படிஷன் கூப்பிட்டு போகிறா, போய் பார்ப்போம். அஞ்சலி தலையை என்ன இவ்வளோ சிக்காக வச்சுருக்கேன், அப்பப்போ என் அம்மாகிட்ட வந்து தலை வரைக்கும்னு சொல்கிறேன்ல, கேட்காம சும்மா விளையாட சுற்றுற சுற்றுற நீ இப்போ இவ்வளோ சிக்கு வச்சு வச்சுருக்கேன். இப்போ பாரு இந்த சிக்கெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். மா நான் என்ன பண்ணுறது, அதுவே சிக்காயிருதுமா. நானும் இதை பிடிச்சி சிக்காக்குறேன், அதுவே தான் சிக்காகுது. பள்ளி ஆண்டி, அஞ்சலி சாரதி, எங்கள் ஆண்டி ரெண்டு நாளாக டியூஷனுக்கே வரல சாரதி. அஞ்சலி ஏன் ஆண்டி வரல? ஹே ஆயிஷா, சாரதிக்கு தான் காலில் அடிபட்டுருச்சுல்ல, அவனுக்கு கட்டு போட்டிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு, அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் வரவே இல்லையே. எனக்கு சாரதிக்கு அடிபட்டுருச்சா? எப்போ அடிபடுச்சு? எதுவுமே எங்ககிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாதே. என்ன வழி பிள்ளை இது, சாரதிக்கு அடிபட்டுருச்சா? எனக்கு தெரியாதே, ரெண்டு நாளும் எனக்கு தெரியாது, அதனால தான் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகலையோ. ஆமாம் பாய்மாக்கா, முந்தானைத்து சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லி அந்த சைக்கிளில் கொஞ்சம் ரிப்பேர் இருந்திருக்கு, அது தெரியாமல் சைக்கிள் சாரதி ஓட்டி லாரிக்காரன் வந்து மேலே மோதிட்டான், காலில் அடிபட்டுருச்சு. என்ன இவ்வளோ சொரிய இவ்வளோ நடந்துருச்சு? அடே சாரதி, கால் இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையாடா, வழியெலாம் எப்படி இருக்கு? ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆண்டி, நேற்று கட்டு போட்டிருந்தாங்க, அப்புறம் பாட்டி வந்தாங்களா அவங்க மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி கட்டு அவுத்து விட்டுட்டாங்க. சரி பாய்மா, ஆயிஷா என்ன விஷயமா வந்தீங்க? எதுவும் காரணம் இல்லாமல் வீட்டு பக்கம் வரமாட்டீங்களே, எதனா ஒரு காரணம் வச்சுருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை ஆண்டி, பொங்கல் வருதுல்ல, அதனால் பொங்கல் பானையெல்லாம் நிறைய வச்சு பெயிண்டிங் காம்படிஷன் வைக்கிறாங்களாம். சரி அதனால தான் சாரதி உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தமே. பார்த்தா சாரதிக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லியே, இப்போ எங்கே போகிறது? வேணாம் போவேணா, சாரதிக்கு வேற கால் முடியல, இல்லை நடக்க முடியாதுல்ல, அதனால் வரவேணாம். ஹே ஆயிஷா, பொங்கல் காம்படிஷன் வைக்கிறாங்களா? ஏ அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வைப்பாங்க, போகலாமாம்மா போகலாமா போகலாமா. அஞ்சலி அமைதியாக இருக்கியா? சாரதிக்கே இப்போதான் காலில் அடிபட்டு அவனே ஒழுங்காக இருக்கான், சும்மா வெளியிலலாம் சுத்த வேணாம், ஒரு ஒரு வாரத்துக்கு வீட்லேயே இருங்க, அதுக்கு மேலே பார்த்துக்கலாம். அம்மா ரெண்டு நாளாக அடிபட்டதுலேருந்து வெளியிலேயே போகலாம்மா, இந்த ஃபோனே பார்த்து பார்த்து போர் அடிக்குதுமா, வாங்கம்மா பொங்கல் காம்படிஷனுக்காவது போயிட்டு வரலாம், இதில் ஸ்கூல் வேற அஞ்சு நாளைக்கு லீவு, வீட்டிலேருந்து போர் அடிக்கும், வாமா. டேய் சாரதி உனக்கு ஆல்ரெடி கால் அடிபட்டுருக்கு, அங்கெல்லாம் போவேணா சொன்னால் கேளு. அம்மா காலில் அடிபட்டதில் எனக்கு எப்போவோ சரியாயிடுச்சுமா, எனக்கு இப்போ வழிலாம் இல்லைம்மா, பாட்டி நேற்று பட்டை ஊற்றது விட்டோன்னே எனக்கு இப்போ வழி ஃபுல்லாக சரியாயிடுச்சுமா, நான் இப்போ சூப்பராக நடப்பேம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, வாங்கம்மா. கொஞ்சம் சரியானோட போதுமே, எங்கன்னா போகணும் போகணும்னு சொல்கிறது. சரி வா, நீங்கள் சொன்னால் மட்டும் கேட்கவா போகிறீங்க? சரி அங்கே என்ன தான் காம்படிஷன் வைக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம். சரி வாங்க பாய்மா போகலாம். எங்கே அந்த இடம் இருக்குது? இந்த எங்கள் வீட்டு பின்னாடி தெருவில் தான் வச்சுருக்காங்கன்னு காலையில் வந்து ஆயிஷா சொன்னால். இங்கே பாருங்கள், இங்கே தான் எல்லாம் ரெடி பண்ணி செட்டு போட்டு வச்சுருக்காங்களாம். அதுவும் இன்றைக்கி தான் கடைசி நாளாக, எனக்கு தெரியாமல் போச்சு, போட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சான், அந்த தெருவில் போட்டிருப்பா போல், நம்ம தெருவில் இன்றைக்கி தான் கடைசி நாள்னு சொன்னாங்க. சரி அதான் வந்துட்டேன், என்ன ஏதுன்னு கேளுங்க, எப்படி இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுன்னு. வாங்கம்மா காம்படிஷனில் கலந்துக்க போகிறீங்களா? டிக்கெட் எடுங்கம்மா முதல்ல. சரி நான் எப்படி இந்த காம்படிஷன் என்ன ஏதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? டிக்கெட்லாம் எவ்வளோ? மா முதல்ல டிக்கெட் எடுத்துருங்க, பெரியவங்களுக்கு 500 ரூபா, சின்ன பசங்களுக்கு 400 ரூபாம்மா. ஹே ஆயிஷா அங்கே பாறேன், ஆல்ரெடி சாரா வந்துட்டா போல இருக்குடி, அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா பாறேன். இன்னைக்கு சாரா என்ன வில்லங்க தானே பண்ண போறான்னு தெரியல, ஆனால் நம்ம சாரா விட நம்ம தான் ஜெயிக்கணும். ஆமாண்ட சாரதி, சாரா நமக்கு முன்னாடியே வந்துட்டா போல இருக்கு, சாராக்கு முன்னாடியே தெரியும். இந்த ஆயிஷா வந்திருக்காளா? இன்னைக்கு இந்த ஆயிஷா அஞ்சலி சாரதி விட நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணி காமிப்பேன். மா என்னம்மா டிக்கெட் கொடுத்துட்டுமா? பெரியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, சின்ன பசங்க எத்தனை பேர்மா இருக்கீங்க? வள்ளி இந்தாங்க, இதில் எங்கள் ரெண்டு பேருக்கும் காசு இருக்குது, அவர்கிட்ட கொடுங்க. ஏன் பாய்மாக்கா, நானே கொடுத்துருப்பேன்ல. சரி சரி இருங்க, இந்தாங்கண்ணா, அதில் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்குது, இதில் எங்களுக்கு இருக்குது. ஆ ஓகேம்மா, மொத்தம் 3 சின்ன பசங்க 2 பெரியாளா? ஓகேம்மா, இந்தாங்க மொத்தம் 2 ஃபேமிலிக்கு 2 டிக்கெட். இப்போ நான் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிடுறேம்மா. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பானையை செலக்ட் பண்ணிக்கோங்க, அது குட்டி பானையாகவும் இருக்கலாம் பெரிய பானையாகவும் இருக்கலாம், ஆனால் உங்களோட யூனிக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எந்த பெயிண்டிங் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷஸும் நிறைய இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்க்காக ஸ்டோன்ஸ்
லேசஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட இன்னோவேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணணும். இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு இந்த பெரிய கிஃப்ட் காத்துட்ருக்கு. ஸோ செகண்ட் ப்ரைஸ்க்கு இந்த சின்ன கிஃப்ட் காத்துட்ருக்கு. இதுவும் பெருசு தான், பட் இது செகண்ட் கிஃப்ட்டு. தேர்ட் ப்ரைஸ்லாம் எதுவுமே கிடையாதுமா, ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தான். அதனால தான் மொத்தம் மூணு பேரை நாங்கள் காம்படிஷனில் வச்சுருக்கோம். அடுத்தது இந்த இதில் கலந்துக்கிற எல்லா குட்டி பசங்களுக்குமே சின்ன சின்ன கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் கலந்துக்கிற எல்லா பசங்களுக்கும் சின்ன கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். ஓகேம்மா, இப்போ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹோ, இவ்வளோ தான் ரூல்ஸா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பட் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட்டு செம்மையாக இருக்குது. நம்ம தான் அந்த பெரிய கிஃப்ட்டை வின் பண்ணணும். இந்த ஆயிஷாவை வின் பண்ணவே விடக்கூடாது. மா சீக்கிரமாக வாமா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பானையை போய் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். மா, நீ என்ன வந்ததுன்னு சின்ன பானையை போய் பார்த்துட்டு இருக்க. இங்கே பாரு, பெரிய பெரிய பானையாக இருக்குது. இந்த பானையில் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணுமா? அந்த பெரிய பானையில் சூப்பராக பெயிண்டிங்லாம் பண்ண முடியும். அடியே ஆயிஷா, பெரிய பானையை எடுத்தால் ரொம்ப நேரம் ஆகும். அதுவும் இல்லாமல் என்ன கலருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சின்ன பானையில் ஒன்று எடுத்துக்கிடுவோம். இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணுவோம், சரியா? இது நல்லா இருக்குல்ல குடுவ மாதிரி? இரு இரு, அதை விட இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆயிஷா, இந்த பானையை எடுத்துக்கிடுவோம், இதில் செய்வோம், நீ வா. என்னம்மா சின்ன பானையை போய் எடுக்கிறா? கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம்ல. இந்த ஆயிஷாவோட அம்மா எடுத்த பானை தான் சூப்பராக இருக்குது. பேசாமல் அதையே திரும்ப கேட்டு வாங்கிடலாம். மா, ஆயிஷாவோட அம்மா எடுத்தாங்கல்ல, அந்த பானையவே திரும்ப கேட்டு வாங்கிடலாமா? ஹே சாரா, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்த? பெரிய பானை தானே எடுக்கலான்னு சொன்னேன். பெரிய பானையில் தான் நிறைய பெயிண்டிங் பண்ண முடியும். பெரிய பானையே எடுத்துக்கலாம், நீ வா. பசங்களா, நம்மளும் இப்போ நல்ல பெரிய பானையே எடுத்துக்கலாம், சரியா? பெரிய பானையில் தான் நல்லா கலர் பண்ண முடியும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ்லாம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மா, அங்கே பாருமா, ரெண்டு டீமுமே பெரிய பானை எடுத்துருக்காங்க. நீ மட்டும் தான் சின்ன பானை எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கா. சரிம்மா, உனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டா. இப்போ இதுக்கு எப்படி கலர் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு எல்லோ கலர் பண்ணுவோமா? ஆமாம் ஐசா, நானே சொல்லலன்னு நினச்சேன். நீயே அந்த எல்லோ கலர் எடுத்துட்டா. அந்த மஞ்சள் கலர் எடுத்து மேலேயும் கீழேயும் போட்டு தேய்ச்சி விட்ருவோம், சரியா? நடுவில் மட்டும் வேறு ஏதாவது கலர் கொடுப்போம். அதான் லேசு கீசு எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாள்ல எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு, அதெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி விட்ருவோம்டி. ஏன் சரிம்மா, நீ சொல்கிறது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ரெண்டு சைடும் எல்லோ கலர் அடிச்சு விட்டுட்டு நடுவில் என்ன கலர் மாடிக்கிறது? எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. நடுவில் நல்ல டார்க் பச்சை கலர் எடுத்து அடிச்சு விட்டால் நல்லாயிருக்கும்லம்மா? அடிப்படி இவ்வளே டார்க் பச்சை அடிக்கிறான். டார்க் பச்சை எப்படி நல்லாயிருக்கும்? நல்ல கலராக அடிக்க நீங்கள் பாரு. இந்த மாதிரி சிவப்பு கலர் எடுத்து அடித்தா தான் நல்லா அது வந்து தனியாக தெரியும். நீ வந்து மேலேயும் கீழேயும் மஞ்சள் கலர் அடிச்சு நடுவில் போய் பச்சை கலர் அடித்தா அவ்வளோ தெரியாதுடி. இப்போ நான் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி அடிச்சு விட்டுருணும். அடிக்கிறா? அது எதுக்கடி கரெக்டாக அடிச்சுக்கிட்டு? அதான் அந்த மாதிரி லேஸ்லாம் இருக்குல்ல, அந்த லேஸ் எடுத்து ஒட்டி விட்டுட்டோம்னா நம்ம அடித்த இடம்னா தெரியவா போகுது. அதான் உள்ளக்க போயிட போகுது. அழகாக இந்த மாதிரி மடித்து வந்து ஒட்டி விட்டுட்டோன்னு வச்சுக்க, சூப்பராக அது ரெண்டு கலரும் அழகாக தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு லேஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை எடுத்து கீழ் சைடாக கொஞ்சம் கோணல் மணலாக இருக்குது பற்றியா பெயிண்ட்லாம், அதில் வச்சு ஒட்டி விட்டுற போகிறேன். ஒட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் பண்ணணுமா? உனக்கு ஐடியா இருந்தால் சொல்லு, நான் பண்ணி விட்டுறேன். மாமா, இதை நான் பண்ணுறேன். இங்கே பாரு, இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை எடுத்து நடுவில் நடுவில் வச்சு விட்ருவோம். அந்த சிவப்பு கலரில் அடிச்சிருக்கல பெயிண்ட், அங்கே ஒட்டி விட்ருவோம். அப்போ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு பானை. மா, நீ சொன்ன மாதிரி பெரிய பானையை விட சின்ன பானையில் சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சு. டக்குன்னு டிசைனையும் ஒட்டியாச்சுமா. பெரிய பானை எடுத்தவளோ என்ன கலர் அடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பாரு, சமையல் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பராக இருக்குமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா பானை. ஆமாண்டி ஐசா, நான் அதுக்கு தான் சொன்னேன் சின்னதே எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பெரிய பானையிலே நல்லா பண்ண முடியும், தெரிஞ்சவோ நல்லா பண்ணுவாங்க. அதனால இதை எடுத்து மேலே வை, எல்லாரும் எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சரிம்மா, அதுவும் கரெக்டு தான். ஏன்னா அஞ்சலி சாத்தியம்மாலாம் பெயிண்டிங் சூப்பராக பண்ணுவாங்கம்மா. சரி பார்ப்போம் யார் நல்லா பண்ணுறாங்கன்னு. ஹே ஆயிஷா, அதுக்குள்ளே பண்ணிட்டியா நீ? மா, அங்கே பாருமா, ஆயிஷாவோட டீம்லாம் சீக்கிரமாக பண்ணிட்டாங்க. நீ இன்னும் கலர் யோசிச்சிட்டே இருக்க, டக்குன்னு ஏதாவது கலர் பண்ணுமா? நான் சொன்ன கலரே பண்ணிடுமா? பேசாமல் ஏண்டி, பானையை எடுத்ததுலேருந்து நான் வேறு கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னென்னா பிடிச்ச பிடியா அந்த கலர் தான் பண்ணணுன்ற. சரி, எனக்கு என்ன, உனக்கு பிடிச்ச கலரே நான் பண்ணிடுறேன். இந்த க்ரீன் கலரும் இந்த பர்பிள் கலரும் தானே பண்ண சொன்னேன், இது ரெண்டுமே நான் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் அழகாக பிங்க் கலரு, ப்ளூ, இந்த மாதிரி லைட் கலர்ஸாக கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ எங்கே வின் பண்ணணும் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு சொதப்பிருவியோன்னு தோணுது சாரா. மா, நான் எதுக்கு சொதப்ப போகிறேன்? எனக்கு பெயிண்டிங்கில் நிறையவே தெரியும். நான் சொல்கிற மாதிரி பண்ணுமா நீ? அப்போ தான் அழகாக இருக்கும். நீ தான் இந்த காம்படிஷனில் பண்ணணும். நாங்கள் சொல்ல தான் செய்யணும். அதனால தான், இல்லைனா நானே வாங்கி பண்ணிடுவேன். தெரியுமா எத்தனை காம்படிஷன் நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆனால் அடித்து முடிச்சதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி அவ்வளோ நல்லா இல்லாத மாதிரி இருக்குல்லம்மா. மா, பேசாமல் வேறு கலர் மாற்றிடலாமா? வேறு என்ன கலர் மாற்றலாம்? அடிச்சுன்னா பார்த்துக்க சாரா, ஓவராக பண்ணிகிட்ருக்க நீ. எத்தனையோ காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன்னு சொன்னல, நீ தானே இந்த கலரை சொன்னேன். இதுவே இருக்கட்டும், நீ வா. கலரை மாற்றணுன்னா முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும். இப்போ அடித்த கையோட மாற்றணுன்னா ஃபுல்லாக கருப்பு மாதிரி ஆகிடும், அப்புறம் கருப்பு கலர் ஆகிடும். அதுக்கு இந்த கலரே ஓகே தான். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் வேணால் நான் பண்ணுற மாதிரி பண்ணுறேன், வெயிட் பண்ணு. மாமா, நீ பண்ணுற மாதிரிலாம் பண்ணாதம்மா, அது ஓல்டு டிசைனாக நல்லா இருக்காது. நான் சொல்கிற மாதிரி பண்ணம்மா. இந்த லேஸ் எடுத்து இப்படி கவர் பண்ணு, இதுதான் நல்லாயிருக்கும். ஜிக்ஸாக்காக கவர் பண்ணுமா, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்டோனை ஒட்டி விட்டுறலாம், அதான் நல்லா இருக்குமே. ஏண்டி, இந்த லேஸ் கவர் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு நல்ல டெக்கரேட்டிவான லேஸ் கவர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்லடி.
மா, எல்லாரும் அந்த லிஸ்ட் தான் பண்ணுறாங்க, நம்ம தாம்மா யூனிக்காக பண்ணணும், அதனால தான் நான் இது பண்ணேன். அடுத்தது இங்கே பாரு, இந்த மாதிரி தெர்மாகோல் பால்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை தூக்கி இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாம், அவ்வளோதாம்மா. அப்புறம் கீழே நீ சொன்ன மாதிரி டெக்கரேட்டிவான லேஸ் ஒன்று இருக்குல்ல, அதை நானே ஒட்டி விட்டுடுறேன், ஓகேவா? இதை பாரு, ஒட்டி விட்டுட்டேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி அதையே எடுத்து மேலேயும் ஒட்டி விட்டுடுறேன், அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டோட இது ரெடி ஆகிடுச்சு, செம்மையாக பண்ணியாச்சு. ஓகே ஓகே, நம்மளோடதும் ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ பெரிய பானையில் ஏதோ உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வச்சுட்ட, சரி எடுத்து வை, கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் இது ஃபஸ்ட் வரப்போதா செகண்ட் வரப்போதான்னு. சரி எடுத்து மேலே வை. சரி சரி குடும்மா, கண்டிப்பாக நம்மளோட பானை தான் ஃபஸ்ட்டு வரும். இந்த ஆயிஷாவோட பானையை உடச்சி போட்டுடலான்னு தோணுது, எப்படி திக்கிட்டு வந்து வச்சிருக்கா பாரு. ஹே அஞ்சலி சாரதி, என்ன இன்னும் பண்ணலையா? நான்லாம் பெரிய பானையை எப்படியோ டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிட்டேன், இன்னும் கலரே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஹே சாரா, நாங்கள்லாம் உன்ன மாதிரி துரு துருன்னு அவசரப்பட்டு முந்திரி கொட்ட மாதிரி பண்ண மாட்டோம், நாங்கள் லேட்டாக பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணுவோம். நீ போய் உன் வேலையை பாரு, போ இங்கே வந்துட்டு கலாய்க்கிறதுக்கு. நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கு மேலே யாருது ஃபஸ்ட்டு வருது செகண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஹே அஞ்சலி, நான் யோசிச்சிட்டேன்ப்பா, இந்த கலர் பண்ணலாம், இது நல்லா இருக்கும். நான் சொன்னால் கேளுங்க, நீங்கள் வேறு வேறு கலர் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல, ஆனால் இந்த கலரு நல்லா லுக்கு கொடுக்கும், அதனால தான் சொல்கிறேன். சரியா பசங்களா? நாங்கள் ஒரு கலர் சொன்னோம், ஆனால் நீங்கள் ஒரு கலர் பண்ணுறீங்கம்மா, ஆனால் நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம்மா. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த கலர் சூப்பராக இருக்குமா. நாங்கள் சொன்ன மாதிரி இதில் கிளி பச்சை கலர் அடிச்சிருந்தோம்னா கிளி மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹே அஞ்சலி, அம்மா சொல்கிறதா கரெக்டாக இருக்கும், அம்மாவுக்கு இந்த பெயிண்டிங்லாம் நிறைய தெரியும், அம்மா பெயிண்டிங் நல்லா பண்ணுவாங்கல்ல, ஸோ அம்மா சொல்கிற கலர்லையே நம்ம பண்ணிக்கலாம், லேசஸ் வேணால் நீ சூஸ் பண்ணு. சரிடா சாரதி, நான் அம்மா கிட்ட சொன்ன லேஸ் தான் அம்மா ஒட்டிகிட்ருக்காங்க, இந்த லேஸ் சூப்பராக இருக்கும் அம்மா, இந்த லேஸை இங்கே ஒட்டிடுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவான லேஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து சென்டரில் ஒட்டிடலாம். அம்மா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க? அஞ்சலி, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இது டெக்கரேட் பண்ண தானே கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணிடலாம். அம்மா ஆண்டி பர்வே, எப்படி ஒரு ஸ்கொயர் ஒரு ரவுண்டு, ஒரு ஸ்கொயர் ஒரு ரவுண்டு மாற்றி மாற்றி ஒட்டுறாங்கம்மா, அழகாக இருக்கு ஆண்டி. தேங்க்ஸ் ஆயிஷா. இந்த ஸ்டோன் ஒட்டிட்டதுக்கப்புறமா அஞ்சலி சாரதி சொன்ன மாதிரி இந்த லேஸ் எடுத்து கவர் பண்ணிவிடுவோம். இந்த எல்லோ கலர் லேஸு இந்த பானைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்தது, ஸோ இந்த லேஸை வச்சு நான் நடுவில் கவர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நடுவில் கவர் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்கும். பசங்களா எப்படி இருக்குமா? போடு, வேறு லெவலு, போட்டு தாக்குறம்மா, நீ செம்மம்மா. ஆ, நீ ஆல்ரெடி ஏதாவது இந்த மாதிரி காம்படிஷனில் கலந்துட்டுருக்கியம்மா, பெயிண்டிங்லாம் செம்மையாக பண்ணுற, டெக்கரேஷன் கூட சூப்பராக இருக்குமா. டேய், நான் தான் ஊரில் வருஷம் வருஷம் பாட்டி கூட சேர்ந்து போய் கலந்துப்பேன், உங்களை மாதிரி சின்ன வயசில் தான் கலந்துப்பேன், அந்த மாதிரிலாம் நிறைய போட்டியில் கலந்துக்கிட்டனால தான் இப்போ எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுது. இதனால் இந்த மாதிரி போட்டிங்கெல்லாம் வச்சாங்கன்னா நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக போய் கலந்துக்கோங்க, அதனால தான் சாரதிக்கு முடியலன்னு சொன்னால் கூட சரின்னு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓகேடா, இப்போ நம்மளோட பானையும் ரெடி ஆகிடுச்சு, இப்போ இதை எடுத்து வச்சிடலாமா? ஓகே, மூணு பேரும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு, இப்போ ரிசல்ட்டுக்கு தான் வெயிட்டிங். ஓகே டீம்ஸ், மூணு டீமுமே உங்களோட ஒர்க்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களோட ஒர்க்கு எல்லாத்தையுமே நாங்கள் சிஸ்டமில் போட்டு சேல்ஸுக்காக ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தோம். ஸோ சேல்ஸில் பார்த்தீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்திருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ பெரிய ஃபர்ஸ்ட் கிஃப்டை வின் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த யூனிக்கான ப்ளூ கலர் பானை தாங்க. ஸோ இதை நாங்கள் சேல்ஸுக்கு வைக்கும் போது நிறையவே அமௌண்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். சாரதி வந்துட்டானா, நம்ம பானை தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைச்சோம். ச்சே, நெக்ஸ்ட் செகண்ட் பிரைஸ் தட்டி தூக்குனது இந்த yellow with red color combinationல இருக்கிற கியூட்டான இந்த குட்டி பானை தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். இந்த பானையை நாங்க சிஸ்டம்ல சேல்காக போடும்போது எங்களுக்கு நிறைய மணி வந்தது. சோ இன்னைக்கு தி செகண்ட் பிரைஸ். அடம் கடம் கடும்கே, அடம் கடம் கடும்கே, ஐயா ஜாலி, நல்ல நல்லம்மா, செகண்ட் பிரைஸ் அடிச்சு தூக்கிட்டோம்ல, ஜாலி ஜாலி. அடுத்தது லாஸ்ட் அண்ட் லீஸ்டாக இருக்கிற இந்த தேர்ட் பானை தான். இதை நாங்கள் சிஸ்டமில் போடும் போது யாரும் நாங்கள் போட்டிருக்க முதலீடு அளவுக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ எங்களோட முதலீடுக்கு உங்கள் டிக்கெட் காசே சரியாயிடுச்சு. ஸோ இதுக்கு ப்ரைஸ் இல்லை. அப்போவே நான் சொன்ன மாதிரி நீ அந்த கலரை சேஞ்ச் பண்ணியிருந்தனா அழகாக இருந்திருக்குமா, எல்லாம் ஒன்றால் தான். நீ பண்ணுறேன்னு எப்படி பண்ணிட்டேன் பாரு. ஏய் சாரா, வீட்டுக்கு வா, உன்னை உதைக்கிறேன். நான் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு நீயே பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி இப்படி சொதப்பி வச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறியா? அடிச்சிருவேன் பார்த்துக்க, ஒழுங்காக வாய முடிட்டு நில்லு. ஓகே, இப்போ நம்ம கிஃப்ட் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணவங்களுக்கு இந்த பெரிய கிஃப்ட் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்தாங்க மேடம், அதுக்கப்புறம் உங்கள் பசங்களுக்காக குட்டி குட்டி க்யூட்டான கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் இருக்குது. அடுத்தது செகண்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸில் வின் பண்ணவங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த குட்டீஸ்க்காக ஒரே ஒரு சின்ன கிஃப்ட். அதுக்கப்புறம் இந்த டீமில் இருக்கிறவங்க ரெண்டு குட்டீஸ்க்கும் நீங்கள் காம்படிஷனில் கலந்துக்கிட்டதுக்காகவே உங்களுக்கு இந்த ரெண்டு கிஃப்ட்டை நான் கொடுக்குறேன்.
ஓகே அவ்வளவுதான், இன்னைக்கு காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. மா இந்த கிஃப்ட் எல்லாம் இப்பவே ஓபன் பண்ணலாம் வாமா. இரு சாரதி ஓபன் பண்ணலாம், இப்பதானே வாங்கியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் ஓபன் பண்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோல மறக்காம பாருங்க.